ரூபமும் சவுந்த வரியமும் முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கே காத்திருவா கிருபையாலே காக்கும் கரங்கள். நன்மை செய்கிறவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, துதிக்கிற வாலிபர்கள், துதிக்கிற ஜனங்கள் எழும்ப வேண்டும். திறப்பிலே நின்று தேசத்திற்காய் கதறி ஜெபிக்கிற ஜனங்களை தாருமப்பா என்று நாம் கேட்போமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்புவாராக. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக வந்தோம், முடிந்தது போனோம் என்று அல்ல. தேவனுக்காக ஏதாவது செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பிரஜாதி மக்கள் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு தாகம் நமக்குள் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் கதறி ஜெபிக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை. அதற்கென்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் தேசத்தை பாதுகாப்பாராக, தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாராக, தேவனுடைய ஊழியக்காரர்களை பாதுகாப்பாராக, அற்புதமாய் நடத்துவாராக. கண்களை மூடி தருமையான வேலைக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த ஒவ்வொரு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையால் வசனத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் பாட துதிக்க கிருபை செய்த தேவன், உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். தடைகளை மாற்றும். வந்திருக்க எல்லாருடைய உள்ளத்தில் நாசமாவே கத்தரே சோத்ரி, கர்த்தர் செய்த சகல பகரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, நமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.